ஞானப்பற்றை ராமகிருஷ்ணன் உங்களோட பேச விரும்புறாங்க. அதுக்கு முன்னாடி கம்பராஜன் அவங்க பேச விரும்புறாங்க. கம்பராஜன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஞானப்பற்றை பேசி ஆகலாம், பேசுங்க. ஐயா வணங்குறையா, எல்லாரையும் வணங்கிக்கிறேன். ஐயா லாஸ்டா ஐயா கிளம்புவாங்கன்னு தெரியாது, சின்ன குழந்தைங்களுக்கு ஐயா என்னையா சொல்றீங்க அப்படின்னு ஐயா கிட்ட கேக்குறேன்னு சொல்லி கைய தூக்குனேன், ஐயா அதுக்குள்ள பிடிச்சு பட்டாங்க. அதனால நீங்க கூட சொல்லுங்க ஐயா. வரக்கூடிய வரக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளோட ஞான புரிதல் மூலமா அவங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடியது என்ன? நீங்க தூக்கத்தை பத்தி கேக்குறீங்களா இல்ல பொதுவா கேக்குறீங்களா? பொதுவா வளரும் சின்ன குழந்தைங்க அடுத்த சங்கதியினர் அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆன நம்ம மூலியமாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன? பொதுவா குழந்தைங்களை வந்து முக்தர்கள் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது என்னன்னா, ஞானி வேற முக்தர்கள் வேற. ஞான நிலை அடைகிறது மூலமா முக்தி அடைகிறது ஒண்ணு, ஆனா நம்ம எல்லாருமே பிறக்கும் போது முக்தர்களா தான் இருக்கிறோம். அது விடுதலைங்கிறது எல்லாத்துக்குமே பிறக்கும் போதே இருக்கு. அது வந்து நம்முடைய கன்வீனியஸ் வரும்போதுதான் அந்த விடுதலைங்கிறது தடைபடுது. குழந்தைங்களாம் எப்பவுமே விடுதலையில தான் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுடைய இன்னசென்ட கெடுக்காம மட்டும் பார்த்துட்டா போதுங்க. அவங்க நல்லா இருக்காங்க, அகத்தளவுல அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க அறிவை கொண்டு வளர வளர உள்ள அந்த கன்னிங்னஸ் போகாம நம்ம பாத்துக்கிட்டோம்னா பெரியவங்க வளர்த்துறது அப்படிதான் வளர்த்தணும். குழந்தைங்களை வந்து அவங்களுடைய இன்னசென்ட் கெடாம வளர்த்துட்டா மட்டும் போதும். அது வந்து நம்ம என்னன்னா, குழந்தைங்களை வளர்க்கிற மெத்தடு அதுதான். நாம வந்து எக்ஸ்ட்ரா புகுத்த தேவையில்லை. அவங்க நல்லா வளர்ந்துட்டு வராங்க, அவங்க தேவையில்லாத அந்த கன்னிங்னஸ் மட்டும் வராம பாத்துட்டா போதும். அதுக்கான நூல் பைய எழுதிட்டு இருக்காங்க, குழந்தை வளர்ப்பு பற்றி பெரியவங்களுக்காக எழுதிட்டு இருக்காங்க. அது வந்துச்சுன்னா ரொம்ப முழுமையா இருக்கு. அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த யூடியூப் சேனல் மூலமா நீங்க சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸ்கள், குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்கள நீங்க கெடுத்துறாதீங்க. எப்படில ஒரு டிப்ஸ்? நீங்க எப்படி குழந்தைங்க பார்த்தா உள்ள போராடுறது கிடையாதுங்க. அவங்க கிட்ட வந்து இந்த சமூக இதை வச்சு இதெல்லாம் நீ இப்படி என்ன உனக்கு வரலாமா, இந்த மாதிரி நீ நினைக்காத அப்படின்லாம் சொல்லி அவங்கள மாத்திர வேணாம். அவங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு தெளிவுக்குள்ள இதுக்கெல்லாம் இதுக்கு கோவப்படுற குழந்தைங்க வருதுன்னு வச்சுக்கங்களேன், கோவங்கிறது நார்மல் தான், எல்லாத்துக்கும் வரக்கூடியதான்ப்பா. வெளியே காட்டுறதுல தான் வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல காட்டணுமா வேலையை காட்ட வேணாமாங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும். உனக்கு வந்த கோவத்துல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி வளர்த்தும் போது உள்ள வந்து போராடமையிலேயே குழந்தைங்க வருவாங்க, அந்த விடுதலையோடயே வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த இதை எடுத்து சொல்லி அவங்க வளர்த்துறது கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதே போல வந்து அது ஸ்கூல் பக்கம் அந்த பக்கம் இருந்தா கூட வீட்டுல நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்படியா அந்த குழந்தைங்களை கையாளணும், அவங்களோட ஃப்ரீடத்தை எப்படி நம்ம இது பண்ணணும்? இல்ல, நல்ல விஷயங்களை கத்துக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும். பொதுவா குழந்தைங்க வந்து அம்மா பேச்சையும் கேட்கறது இல்ல, அப்பா பேச்சையும் கேட்கறது இல்ல. அப்பா எப்படி செயல்படுறாரோ அப்படி குழந்தை செயல்படுது. அதனால நம்ம கெட்டா இருந்தோம்னா குழந்தைங்க கெட்டா வந்துருவாங்க. ஐயா அம்மா ரோல் உண்டு அதுல? இன்னைக்கு வந்து வேர்ல்டு புக்ஸ் டே அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் வந்து ஐயாவுடைய நூல்கள் மூலமா பலர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காங்க, மன தெளிவு கிடைச்சிருக்கு. அவங்க யாருன்னு கூட தெரியாம படிச்சவங்களாம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது அந்த அளவுக்கு ஸ்ரீ பகவத்தரி அவர்கள் எழுதிய நூல்கள் வந்து பலருக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்துருக்கு. அதனால நாமளும் அதை கொண்டாடுவோம். நண்பர்களுக்காக நம்ம ஐயாவோட புக்கை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க.
தூக்கம் பத்தி கொஞ்ச நேரம் பேசணும். தூக்கம் பத்தி கொஞ்சம் ஹார்டு க்வெஸ்சன் இருக்கு. சில பேர் இந்த கிளாஸ் ரூம் படிக்கும் போத வாத்தியார் பாடு சொல்லி கொடுத்துருப்பாரு, இவன் பாடு தூங்கிட்டு அவனுக்கு எப்படி வருது? ஒருவேளை வாத்தியார் சொல்லி கொடுக்கறது தாலாட்டா இருக்குன்னு நினைக்க இருந்திருக்கான். சரவணன் சொல்ற மாதிரி தாட்ட தாளாட்டாக்குங்கன்னு சொல்ற மாதிரி பாடத்தையும் தாளாட்டாக்கிடுறாங்களா? எனக்கு பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல தூக்கம் வரல தூக்கம் வரல நினைக்கும் போதெல்லாம் அந்த கிளாஸ் ரூம்ல நடந்த சீன் தான் ஞாபகம் வருது. பாட்டு கொட்டிட்டு இருக்கோம் வாயில இருந்து. பல பேர் சொல்லிக்கிறாங்க ஐயா புக் எடுத்து வச்சாலும் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துருக்கும், எடுத்து ஒரு அஞ்சு பக்கம் படிங்க நல்லா தூக்கம் வந்துடும் தூங்கிருங்கன்னு சொல்லிருது. சார் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார் நிறைய பேர் தூக்கத்தை பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலா நம்ம எங்க ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் சின்ன சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிற அது ஒரு மாதிரி டைல் கூட பார்க்கலாம் நான் சொல்றது கூட அந்த மாதிரி. ஏன்னா நான் அதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் நானு. இப்ப என்ன ஒரே ஒண்ணுக்கா பொதுவா நல்ல கவனிச்சோம்னாக்கா பகல்ல யாராவது ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டாங்க அவர் ராத்திரி தூக்கத்தை பிடிச்சி ரொம்ப லேட் ஆகும். நம்பர் ஒன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்கக்கா பாடியோட டயர்னஸ் போயிடும். அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா வந்துட்டு படுக்கிறதே ரொம்ப லேட்டா போய் படுப்பாங்க. ஒரு பத்து மணிக்கு முன்னாடி படுத்தணும் ஆனா தூக்கம் வராது அவங்களை பகல்ல தூங்காம ராத்திரி உணவு வந்து ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி எடுக்கணும். அது ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டு. இப்ப எல்லாருமே லாக்டவுன் பீரியட்ல ஜென்ரலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா படுக்கிறதே வந்து பகல் எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க. ராத்திரில வந்து உணவு வந்து ரொம்ப லேட்டா எடுத்து போறது, ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கு இருந்து சாப்பிடுறது, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா போய் படுக்கிறது, இந்த மாதிரி படுக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் கூட வந்து அந்த தூக்கத்தை வராம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை ஆக்சுவலா வந்து தூங்கும் போது ஒரு நிறைய பாதிக்கு மேல டைஜஸ்ட் ஆயிட்டு இருக்கணும். சில பேர் லேட்டா சாப்பிட்டுட்டு லேட்டா படுக்கும் போது தூக்கமே பிடிக்கிறது கிடையாது. பகல்ல தூங்கினாங்களையும் தூக்கம் வராம இருக்கும். இரவு உணவு வந்து ரொம்ப கடுமையான உணவுகள் எடுக்கிறாங்க. லைக் ரொம்ப ஒரு ஒன்பது பத்து மணிக்கா போயிட்டு பரோட்டா சாப்பிட்றாங்க, சப்பாத்தி சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான ஃபுட் எடுத்தாலும் வந்து டைஜஸ்ட் ஆகாது. அதே மாதிரி வந்து என்னன்னாக்கா ஏதாவது ஒரு இப்ப மற்றபடிக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்ப இவங்க மனசு அமைதியா இருக்கும்போது தான் நிறைய எல்லாமே வந்து கியூல நிற்கும். ஏதாவது ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து கியூல நின்றுகிட்டு இருக்கோம். அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம அந்த ஐயாவோட கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எதை பத்தி வேணாலும் அதே மாதிரி தூக்கத்தோட போராடி போராடி நம்ம பண்ண தேவையில்ல. அந்த ஐயா சொல்ற அந்த கான்செப்ட் கரெக்ட். இன் அடிஷன் டு தட்டு அவங்க செய்ய வேண்டியது பகல்ல தூங்காம இருக்கணும், ராத்திரில நல்லா சவுண்ட் ஸ்லீப் வரணும்னாக்கா. அதே மாதிரி இரவுல வந்து என்ன பண்ணா எட்டு மணிக்கு இரவு உணவு எட்டு மணிக்கு முன்னாடி எடுக்கிறது அவர் ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டுகளை எடுக்கிறது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பசி இல்லை சொல்லிட்டு அவங்களுக்கு ராத்திரி பத்து மணிக்கு எனக்கு பசி வருதுன்னு சொல்லிட்டு அன்னத்து சாப்பிடுவாங்க. பசியிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி லிக்விட் ஃபுட்டா இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு படுத்துக்கலாம். அன்னாரத்துக்கு போயிட்டு நம்ம ஹெவி ஃபுட்டை எடுக்கும்போது தான் இன்னும் சிக்கல் வந்துகிட்டு இருக்கும். அதனால இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை செக் பண்ணாங்கனாவே அவங்களுக்கு தூக்கம் நல்லா வந்துடும். இன்னொன்று வந்து பாடி பயங்கர ஹீட் ஆகிட்டே கிடக்கும். அந்த ஹீட் பேலன்சிங் இல்லைனாலையும் சில பேருக்கு தூக்கம் வர்றது கிடையாது. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில வந்து இந்த ஆயில் பாத் எல்லாம் எடுத்தா சரியாயிருன்னு சொல்லி சொல்லுவாங்க. வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை ஒரு முறை ஆயில் பாத் எடுத்தாங்க, யாரும் எடுக்கிறது இல்லை. அதனால எனக்கு தூக்கமே வராத எனக்கு தூக்கமே சரியா வராது. ராத்திரி ஒரு படுக்கும்போது ஒரு ஒன்பது மணிக்கு நல்ல உச்சந்தலையில கொஞ்சம் தேங்காய் நெல்லை வச்சுட்டு கொஞ்சம் அப்படி தலையை உச்சந்தலை கொஞ்சம் லைட்டா மசாஜ் பண்ணிட்டு படுத்தாலே நல்லா தூக்கம் வந்துடும். தூக்கமே வராது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப நார்மலாவே வந்துட்டு இப்ப எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து இந்த ஆயில் பாத் எடுக்கிற ஹேபிட் எல்லாம் இல்லாததுனாலதான் அந்த சிக்கலம் வருது. உடம்பு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அதாவது இந்த வெப்பத்தை வந்து சமநிலைப்படுத்தும் போது அந்த தூக்கம் நார்மலா வந்துடும். அந்த வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது பாடி ஹீட்டட் கண்டிஷன் இருக்கும்போது தூங்கினாங்கன்னாக்கா அப்பதான் வந்து அரக்கண்டு தூக்கமாகவும் ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஆகும் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து அவங்களே வந்து பார்த்து மாத்தி அமைச்சிக்கலாம். பாடியை வந்து கூல் பண்றது, அதே மாதிரி வந்து எளிமையான உணவுகள் எடுக்கிறது, எட்டு மணிக்கு முன்னாடி எடுக்கிறது, பகல்ல தூங்காம இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ராத்திரி சவுண்ட் ஸ்லீப்பே கிடைச்சிட்டு இருக்குங்க. அதுதான் அவ்வளவுதான் எனக்கு கருத்து. நன்றி.
முன்னுரிமை கொடுங்க ஐயா, முன்னுரிமை கொடுங்க. யாரும் இல்லைன்னா என்ன கூப்பிடுங்க ஐயா. சரி நான் மியூட் பண்றேன், ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் கூப்பிடுறேன். முன்னுரிமை இரண்டு ஐயாக்கள். ஐயா சொன்ன அந்த விளக்கங்கள் வந்து ரொம்ப எளிமையானது. அது இல்லாம நம்ம ஞான புரிதல் பெற்றவங்களுக்கு வந்து தூக்கத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஞான புரிதல் என்னவோ அதே தான் நம்ம தூக்கத்துக்கும் ஐயா சொல்லியிருக்காங்க. நம்மளை பொறுத்தவரை நம்ம சும்மா இருக்கிறது, நம்ம சும்மா இருத்தல் அப்படின்னா நம்ம எண்ணம் எப்படி வேணாலும் வரலாம், எண்ணத்துக்கு சுதந்திரம் கொடுத்துறோம். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம அது ஆக்கப்பூர்வமான எண்ணமாக இருந்தால் கூட, இப்ப நமக்கு இரவுல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற முறையில் நாம வந்து நம்ம சும்மா இருக்கோம். தாட் என்னவெல்லாம் திங்கிங் இல்லாம நாம் பட்டு படுத்திருக்கோம். இதுல வந்து தூக்கமே வந்தாங்கிற கட்டாயம் கூட கிடையாதுங்க, ஓய்வு அவ்வளவுதான். இது கண்ணை மூடி படுத்திருக்கோம், ஓய்வு. நம்ம உடம்புக்கு தேவைன்னா தூக்கம் வந்துடும், இல்ல ஓய்வே போதும், நம்மளுடைய உழைப்பு பொறுத்தெல்லாம் இருக்குது, ஓய்வா கூட படுத்திருக்கலாம். அது எப்போ வருதோ வரட்டும், நம்ம இப்பதான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டு நாம வந்து சும்மா இருத்தல், அதுதான் ஐயா சொல்றாங்க. இந்த முறையில வந்து எப்பவுமே தூக்கம்ங்கிறது ஒரு டிஸ்டர்ப் ஆனதில்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு நல்லாவே தூங்குற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த தூக்கத்தையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தூக்கம்ங்கிறது நம்ம கையில் இல்லை, அது வந்து லயம்தான். அது தானா லயம் ஆகுது உள்ளார, நம்முடைய முயற்சினால ஆகல. நம்ம முயற்சி வரும்போது தான் அந்த விழிப்பு ஏற்பட்டுருது. அது தானா லயம் ஆகக்கூடிய இடத்துக்கு நாம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அப்புறத்துல எவ்வளவு நேரம் நம்ம முடிச்சிருந்தா கூட ஒரு பத்து மணிக்கு படுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடுது. காலைல அதே மாதிரி ஒரு ஆறு மணிக்கு நம்ம விழிச்சுக்கிறோம். ஒரு இதுல எந்த ஒரு தடையும் இருக்கிறதுல நல்லாவே தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. இது ஐயாவுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து பாருங்க, டெஃபினட்டா நல்ல தூக்கம் வரும், நல்ல ஓய்வு கிடைக்கும். முத்துலிச்சி மேடம் நீங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஏதாவது சொல்றதுனா கூட சொல்லலாம். ஹான்ஸ்டைஸ் பண்ணிருக்காங்க. பட்டு சிலைக்கு போயிருக்காங்க. மேல இருக்காங்க, மேல இருக்காங்க. வணக்கம் சார். ஓகே, நான் ரெண்டு விஷயம் கவனிச்சேன் சார். இப்ப வந்து ஐயா வந்து ஐயா கான்செப்ட்ல தூக்கங்கிறத வந்து பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அப்புறம் சில பேர் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, லிபரேட் ஆனவங்களுக்கு அப்ப வந்து தூக்கங்கிற அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம அது என்ன தெளிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து தூங்க சாதாரணமாவே நம்ம மனசை புறக்கணிச்சிடுறோம். டே டு டே லைஃப்ல வந்து நமக்கு திங்கிங்கிறதுக்கு வந்து ரொம்ப வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரொட்டீன் ஒர்க் இருக்கு, சில டைம் தான் நம்ம வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவா யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ளோல தான் இருந்துட்டே இருக்கு. அதுவும் தூக்க டைம்னு வர்றப்போ இன்னும் டோட்டலா ஓகேன்னு ஃப்ரீ ஆயிடுறோம். ரெண்டாவது வந்து இந்த தூக்கம் பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு அந்த ஹோமியோபதி சார் மனோகர் சொன்னதோ இல்ல அக்குஹீலர் சொன்னதோ எல்லாமே வந்து இல்ல அந்த அம்மா செண்பகவல்லியா அவங்க ஹீல பாஸ்கர் சொன்னதோ, ஒரு ஒருத்தருக்கும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஒருத்தங்களுக்கு யாருக்கு எது சூட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க வந்து காமன் அப்படிங்கறது ஒரு 70% 75% தான். மத்த எல்லாமே அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது, பர்சனல் சம்மந்தப்பட்டது. அதனால இந்த கனெக்ஷன் வந்து லிபரேஷனுக்கும் தூக்கத்துக்கும் எடுக்காம
லிபரேட் ஆனவங்க நேச்சுரலாவே ஈஸியா தான் இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு தூக்கம் வராட்டாலும் அது பிரச்சனையாவே இருக்காது. அந்த அனுபவத்தையும் லிபரேஷனையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். அந்த ஒரு ஏன்னா இப்ப ராமகிருஷ்ணன் சார் சொன்னப்போ நான் 2 மணி நேரம் தான் தூங்குறேன், குழந்தை அப்படியேதான் தூங்குங்கிறப்போ அது ஒரு கருத்தா இன்னொருத்தங்களுக்கு போய் அப்படின்னா நம்ம கம்மியா தான் தூங்குவோமோன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தாயிடும். அந்த மாதிரி இல்லவே இல்லை. அவங்கவுங்க உடம்புக்கு அவங்கவுங்க அண்ணனுக்கு என்ன உழைப்பு உழைச்சாங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அதை பொறுத்து உடல் தீர்மானிக்கும். அது ஒரு ஃபிக்ஸட் இதுவே கிடையாது. ஒரு நாள் நிறைய உழைச்சிருப்போம், ஒரு நாள் உழைச்சிருக்கவே மாட்டோம். அதை பொறுத்து உடலே தன்னைத்தானே சரி பண்ணி தனக்கு வேண்டியதை தானாவே எடுத்துக்கும். நம்ம இந்த இடத்துல ஐயா சொல்ற ரொம்ப அழகான கான்செப்ட் என்னன்னா, தூக்கம்ங்கிறதும் அகம்தான். அது புற செயலா இருந்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது அது அகத்தை சார்ந்தது. அது அகம்னாலே நேச்சுரலா அதுவாவே வர வேண்டியது, நம்மளோட முயற்சி தேவையில்லை அப்படிங்கிற பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா லிபரேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தப்படுத்த வேண்டாம். நன்றி சார். ராஜேஷ் ரைஸ் பண்ணாரு, பாபுலால் சார் அவர் ரைஸ் பண்ணார், முடியும் சொல்ல வராரு. ராஜேஷ் இது அந்த ஐயாவோட நூல், எந்த நூல் இப்ப முதல்ல படிக்கிறது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அத வந்து ஒரு அறிவிப்பா சொல்லிருக்கு. ஞாபக மறதி, நம்ம ஞான புரிதல்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஞாபக மறதி ஏற்படுது அப்படின்னு சொல்லி எனக்கே அந்த டவுட் இருக்கு. அதை பத்தி இவங்க முத்துலட்சி மேடம் கூட சொன்னாங்க, அப்புறம் ஐயா கூட ஞாபக மறதின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி அப்படி இருக்கா, இல்ல எப்படி அணுகிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்களேன். இல்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, அதாவது ஞாபக மறதி தான் மறதி தான் விடுதலையாங்கிற கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இல்ல, எல்லாமே ஞாபகம் இருக்கும், அது முக்கியத்துவம் கொடுக்காம விடுறதுதான் விடுதலை, நம்ம அது வந்து அதை நம்ம டிஸ்டர்ப் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா வந்து நம்ம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலையோ அதனுடைய ஞாபகங்கள் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மறதி தான் விடுதலைன்னு சொல்ல முடியாது. இந்த கேள்வி ஏன் இப்ப ராஜேஷ் கேட்கிறாரு அப்படின்னா, நீ காலையில ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தாரு, ஏற்கனவே ஐயா இவர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு, நூல்கள் நம்முடைய ஜூம் மீட்டிங்கை பத்தி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு, அதை பாத்தீங்களா ஐயா, அவர் ரெடி பண்ணது நான் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தாரு. ஐயா அதை பார்த்ததையும் மறந்துட்டாரு ஐயா, இல்லையே எனக்கு கொஞ்சம் மறதி அதிகமா இருக்கு, நீங்க எது ஞாபகப்படுத்துன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அதனால இந்த கேள்வியும் ரைஸ் பண்ணிருக்காருன்னு தெரியுது எனக்கு. ஆனா ஞாபகம் மறதிங்கிறது வந்து அது தேவையானது மறந்துட்டா பிரச்சனை இல்ல, நம்ம எது முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அது ஆட்டோமேட்டிக்கா மறக்கிறதுக்கு நேச்சுரலான விஷயமா இருக்கு அப்படின்னு. சரவணன் சார் கூட சொன்னார் அன்னைக்கு, அதாவது விரக்தி பத்தி சொல்லும் போது, என்னத்தை பத்தி விரக்தி அடைஞ்சேன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து இப்ப நீ கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி முயற்சி பண்ணாலும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து ஒரு ஞான புரிதலோட ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்லணுங்களா, எப்படி அது எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த பாதிக்கப்பட்ட சம்பவம் மறந்து போச்சு, அதனால ஏற்பட்ட பாதிப்பு தான் ஞாபகம், அது எந்த சம்பவம் கூட எனக்கு மறந்து போச்சு, நிகழ்வே மறந்து போச்சு. ஆனா அதுக்கான பாதிப்பு மட்டும் தான் நமக்கு என்ன தவிர அதுக்கான இது வந்து ஞாபகம் இல்லாத உண்டாரு. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆமா சொல்லுங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க, கேக்குதுங்களா? கேக்குது கேக்கு. பகவத் பாதையில வந்து பிப்ரவரி மாசம் 2014 நீங்க வெறுமையும் வேலையும் இருக்கு இல்லைங்களா, அதுல எழுதியிருக்கீங்க, நீங்க கொஞ்சம் சின்னதா எழுதியிருக்கீங்க, அதாவது விரக்தி அடைஞ்சிட்டேன், அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியல சொன்னேன், அப்புறம் ஐயா கிட்ட போய் கேட்டா அவர் வந்து அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதா எழுதியிருக்கீங்க, ஒரு ஞாபகப்படுத்தலன்னு சொன்னேன். ஆமா, வெறுமையும் வேலையும் மாற்றத்துல அது இருக்கு.
அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதாவது நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்குவோம், வேண்டாது வந்து ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிரும் அப்படிங்கிறீங்க. அதானுங்க, அதாவது ஞாபகம் மறதி பொறுத்து அது இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிரும் இல்ல. ஓகே, அடுத்து ஒரு ஒரு சில கேள்விகள் இருக்கு, கேக்குறீங்களா? ஒரு நிமிஷம் சார், அவர் அந்த இந்த பர்டிகுலர் டாபிக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் என்னோட சைட்ல இருந்து. சோ ராஜேஷ் சார் கேட்ட மாதிரி ஞாபகம் மறதி, அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு லிபரேஷன்ல அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா பழிச்சுன்னு பதில் சொன்னாங்க. அதாவது இப்ப நம்ம கிட்ட ஒருத்தங்க கேள்வி கேக்குறாங்க, அப்ப நமக்கு பதில் வரல கான்சியஸா, நமக்கு உள்ள வந்து அதோட அறிவு இருக்கு, ஆனா இப்ப சொல்றதுக்கு பதில் வரல அப்படின்னா அப்ப ஞாபகத்துக்கு வரலன்னு சொல்றோம். அதே இது வந்து இங்க லிபரேஷன்ல என்ன ஆகுதுன்னா, நமக்கு கான்சியஸாவே உணர்ச்சி தெரியுது, எண்ணம் இருக்குது, ஆனா நம்ம புறக்கணிக்கிறோம். சோ ஞாபகம் மறதிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துல தெளிவா கொடுத்துருப்பாங்க. ராஜேஷ் சார், இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மனச வந்து புறக்கணிக்க புறக்கணிக்க எண்ணங்கள் வந்து உறுதிப்படுறதும் அங்க நிக்க மாட்டேங்குது, எதுவுமே வந்து தேங்க மாட்டேங்குது. அதே நேரம் நம்ம இப்ப ஒரு வேலை செய்யணும், ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த எண்ணம் அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். இப்போ நிஜமாவே வந்து ஐயா கிட்ட நான் கம்ப்ளைண்டே பண்ணிருக்கேன், ஐயா நீங்க வந்து இந்த லிபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா வந்து அறிவுங்கிறதே வந்து ஞாபகம்ங்கிறது போறதுனால எதுவுமே தேங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம்னா கூட இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஓப்பனா இருக்கோம், அந்த ஒரு காரியத்தை வந்து முழுசா பாக்குற தன்மையும் நமக்கு வரும். பழைய விஷயங்கள் ஞாபகம் வருதோ இல்லையோ, புதுசா ஒண்ணு செய்யும் போது அந்த விஷயத்துக்கு வந்து நமக்கு ப்ரெஜுடிஸே இருக்காது, நல்லா அழகா பார்க்க முடியும். சோ ஒரு அளவு போல இதை யூஸ் பண்ண வேண்டாம். லிபரேட் ஆனா அஃப்கோர்ஸ் ஞாபகம் வந்து போகத்தான் செய்யும். எந்த ஞாபகம் போகுதுன்னா, நம்மளோட சைக்கலாஜிக்கலா இமோஷன்ஸ வந்து தூக்கி சுத்திட்டு இருந்தோம்ல, இமோஷனல் பேகேஜ், அது போயிடும். அதை மட்டுமே நம்ம அளவுகோலா வச்சுக்கலாம். மத்தபடி அறிவு சார்ந்த புற செயலுக்கு சார்ந்த எண்ணங்கள் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆனா, இமோஷனலா ஒரு பேகேஜ் இருந்தது இல்ல, அது அத்தனையுமே போயிடும், அவ்வளவுதான். தேங்க்யூ. சொல்லுங்க ராஜேஷ். கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொறாமை இருக்கு இல்லைங்களா, பொறாமை, அடுத்தவங்க நம்மளை பார்த்து பொறாங்க, ஒரு வைத்தெறி வைத்தெறிச்சல் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளை பாதிக்குமா, அதை பத்தி பகவத் பாதையில எப்படி அணுகிறாங்க? பகவத் பாதையில சார், பகவத் பாதையில இது எப்படி அணுகிறதுன்னு கேட்டேன். இது பொறாமையவா? பொறாமைப்படுறாங்க நம்ம மேல, நம்ம வந்து பகவத் பாதையில ஃபாலோ பண்றவங்க. ஒரு செயலை செய்யும் போது கூட இருக்க ஒரு நெகட்டிவாவே எப்ப பார்த்தாலும் ஒரு கெட்ட சொல்லிட்டே இருப்பான், அந்த மாதிரி ஆளை வந்து வச்சா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். நம்ம நல்லா செய்யற காரியம் பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி அவங்களை அணுகிறது? இல்ல, அதாவது நான் வந்து இந்த நெகட்டிவ் காரங்கெல்லாம் எப்படி பாப்போம்னா, நமக்கு அந்த மாதிரி யோசனையே வர்றது இல்லையே இல்ல. ஆனா புறத்துல செயல்படும் போது அந்த மாதிரி நிறைய பேரு பிரச்சனையை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஐடியாவெல்லாம் நம்ம கூட வந்து ஒரு கைடன்ஸா, ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு சிந்தனை வர்றது இல்ல. நெகட்டிவா இப்படி எல்லாம் கூட சமுதாயத்துல இருக்குதான் நமக்கு தெரியாம இருக்குது. இப்ப இவங்க நெகட்டிவ்ல கூட வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ல நோட் பண்ணி அவனையே கேள்வி கேட்க சொல்லிட்டோம்னு வச்சுக்கீங்க, நமக்கு கூட கூட்டிட்டு போறது, அவன் அதுக்கு கூட்டிட்டு போறான். ஓ, எல்லா வகையிலும் செக் பண்றதுக்கு அவனை ஒரு அளவுகோலா கூட வச்சுக்கிட்டு, சரி ரைட், இந்த ஆங்கிள் எல்லாம் எல்லா இன்னைக்கு இருக்கிற சமுதாய ஆங்கிள், ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு யோசிக்க தெரியல,
அந்த நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாத்துக்கும் அனலிட்டிக் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு அப்புறம் ஓகேனா நம்ம அந்த வேலையில ப்ரொசீட் பண்றதுக்கு அவங்கள ஒரு கூட ஒரு ஹெல்பர் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய அணுகுமுறையா இருக்கும். அதிர்ஷ்டம் லக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதிர்ஷ்டம் இருக்கு அவனுக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கறது, அவனுக்கு ராசி இருக்கு அவனுக்கு கிடைக்குது அப்படிங்கறது, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம நம்ம பகவத் பாதையில இருக்க பயணிக்கிறவங்க எப்படி எடுத்துக்கணும், அதிர்ஷ்டங்கிறதெல்லாம் எடுக்கணுமா, அதெல்லாம் உண்மையா எப்படி? உங்க அறிவு மட்டும்தான் நீங்க நம்பணும். அவ்வளவுதான், அறிவு, உங்களுடைய புற செயல்பாடு, நியாயமா வர்ற உழைப்பு, இதுதான் வழியை தவிர மத்தவங்களுக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நாம வேற எந்த மாதிரியான அணுகுமுறை நாம போக வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளுடைய அறிவு, நாம புறத்துல பர்ஃபெக்டா செயல்படுறது, தெரியாதுன்னா தெரியாதவங்க கிட்ட கேட்டு செயல்படுறது, இது மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமோ தவிர வேற எந்த வேறமான மாயாஜாலம் ஜிக்ஜாக் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா வீட்டுக்கும் பண்ணியும் ஒரு மோசமான சூழ்நிலை வருதுன்னா அதுல இருந்து முயற்சியை மாத்தி வேற மாதிரி முடிவு செய்ய வேண்டியதுதான தவிர அங்க வந்து வேற எந்த வழியும் இல்லை. இல்ல, ஒரு அணுகுமுறையில நமக்கு வந்து ஏதோ ஒரு வெளியில ஒரு ட்ரை பண்றோம், அதுல ஃபெயில் ஆகுதுன்னா அடுத்த அணுகுமுறையை மாத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுமோ தவிர நம்மள சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க தேவை. ஒரு அணுகுமுறை ட்ரையல் பாக்குறீங்க, அது சப்போஸ் சக்சஸ் ஆகும் ஃபெயில் ஆகுது பரவாயில்ல, அதனால அடுத்த ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி, பி இல்லைன்னா சி, இசட் வரல இருக்குது. நாம வந்து வெளியில வந்து அடுத்தடுத்த அணுகுமுறையத்தான் மாத்தி ட்ரையல் பண்ணி பாக்கணுமோ தவிர நம்மள நாம ஏதோ சரியில்லை நம்ம அமைப்பு இப்படிதான் சொல்லி நம்மள எங்கேயும் குற்றமோ குறையோ காண வேண்டிய அவசியம் எந்த சூழ்நிலை. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, அதாவது பாத்தீங்கன்னா ரிசல்ட்ட பாக்காம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் அப்படி ரிசல்ட் பார்க்காம நீங்க ஒரு புறத்துல அப்படி பாக்காதீங்க, அப்படி பார்க்க தேவையில்ல. புறத்துல நீங்க ரிசல்ட் எதிர்பார்த்தே வேலை செய்யலாம். அகம் சார்ந்தது, அதுக்கு ஒண்ணு பண்ண முடியாது. எதிர்பார்க்காதீங்க, அகத்துல வந்து மகிழ்ச்சியை கொடுக்கணும், மகிழ்ச்சியை தரக்கூடாதுங்கிற அந்த விளைவு மேல நாட்டை வைக்காதீங்கிறதான் பார்த்து தவிர, மற்றபடி செயல் செய்யும் போது நமக்கு அது வெற்றி அடையணுங்கிற நோக்கில செயல்பட்டா தான் செயலே செய்ய முடியலன்னு எப்படி செயல் செய்யறது? பாத்தீங்கன்னா இதுல ஒரு கதை சொல்லி இருப்பாரு ஐயா, அதாவது கவலைகள் அனைத்தும் தீர்வுல அந்த ஒருத்தன் ஆக்சுவலா கைது செஞ்சுட்டு போவாங்க சரிங்களா, பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ சந்தோஷமா ஒரு மாளிகைக்கு அனுப்புற மாதிரி நினைச்சுக்குவான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனம் பார்த்து எப்படி புரிஞ்சுக்குதோ அப்படிதான் வந்து ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அது எனக்கு கரெக்டா புரியல, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த ஒரு ஒரு அரண்மனைக்கு போவாங்க ஒரு, ஆமா ஆமா, அதாவது உங்களுக்கு அத பத்தி ஐடியா இல்லைன்னா அப்பதான் பண்றீங்கன்னா உங்களுடைய இயல்பு எப்படி பாக்குதோ அத வந்து அப்படி தெரியும் அப்படிங்கறது தான். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கீங்க, ஒரு விஷயத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா அந்த விஷயத்த அணுகும் போது அதை பத்தி எந்த ஐடியா உங்களுக்கு தெரியாது இல்ல, எப்படியே பார்த்தாலும் அப்போ வந்து உங்க மனசு அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு நிஜ உருமா இருக்கும். நம்ம இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க முகத்தையே காமிக்கல, இது வந்து வச்சுக்கீங்க. ராஜேஷ்ங்கிறவரு என்னுடைய கற்பனையில வேற ஒரு வடிவமா இருந்தாரு, நீங்க இப்ப இருக்கிற தோற்றம் என்னுடைய கற்பனையில வரவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னு புரியுது, உங்க படத்தை இப்ப பாத்துட்டேன் ராஜேஷ், பார்க்காத முன்ன நீங்க என்கிட்ட எத்தனையோ முறை போன்ல பேசிருக்கீங்க, அப்பயே எனக்கு ராஜேஷ்ங்கிற ஒரு வடிவம் வந்துச்சா வரலையா? எனக்கு ராஜேஷ்க்குன்னு ஒரு வடிவம் வச்சிருக்கிறேன், எனக்கு வந்து உதயமானது ஆனது தான், அதுல எந்த எதுவுமே இல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா நிஜத்துல பார்த்ததுப்ப ஒரு தடவை கூட நான் என்னுடைய மனோரீதியா உருவான அவங்களுக்கு கொடுத்த படமும் நிஜ படத்துக்கும் சம்பந்தமே இருந்ததே இல்லை. ஏன்னா என்னுடைய இயல்பு பிரகாரம் அவங்களுக்கு நான் ஒரு வடிவம் கொடுப்பேன், அவ்வளவுதான் நான் தவிர, ஆனா ஒரிஜினல் வடிவம் அப்படித்தான் இருக்குன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, தற்கொலை, அத பாத்தீங்கன்னா எப்படி அது மைண்ட சொல்றது அப்படியே கேட்டு அவங்க செயல்படுறதுனாலதான் பிரிச்சு பார்க்க முடியாமதான் அப்படி ஆகுது, அத பத்தி உங்களோட கருத்து? மொத்தமா வந்து அவங்களால மன உணர்வை வந்து தாங்க முடியல. ஆமா, அத வந்து நிர்வாகம் பண்ண முடியாம அதுல வந்து அவங்களால வந்து விடுபட தெரியல.
அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, மன உணர்வு வந்து மன உணர்வு வந்து விடுபட தெரியாம தன்னை மாய்ச்சிக்கிற நிலைமை தான் போறாங்க. தரும் அதுக்கான மூல காரணம் வந்து தனக்கு ஏற்படுற மன உணர்வை வந்து எதிர்கொள்ள முடியாமைனாலதான் தன்னை மாய்ச்சிக்கிறதுக்கு போறாங்களே தவிர, அதுக்கு மூல காரணம் வந்து மன உணர்வுகளை எதிர்கொள்ள முடியாமை தான் மூல காரணம். என்ன பண்றது எப்படி பண்றது தெரியல, என்னதான் பண்றது, நம்மள முடிச்சுக்கிட்டா உணர்வு இருக்காதுன்னு நினைக்கிறான். அதனாலதான் அவனை வந்து தன்னை மாய்ச்சிக்கிற லெவலுக்கு வந்தான். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, அந்த தாட் எமோஷன் பத்தி கேள்வி. ஒரு நிமிஷம் ராஜேஷ் சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நீங்க பேசும்போது இப்போ கூட ஷேக்கிங் டிஸ்டர்பன்ஸ் வருது, அங்க என்ன ஷேக் ஆகுதா நீங்க பேசுற இடத்துல? ஓகே, அது இல்லாம இருந்தா ரெக்கார்டிங் நல்லா இருக்கும். நான் மத்தியில உங்களை அன்மியூட் பண்ணி பார்த்தேன், அன்மியூட் பண்ணும் போதெல்லாம் ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, நான் நீங்க இல்லாட்டி கண்டிப்பா ஒரு பாம்பு பாக்குறோம், ஒரு பயம் வருது. தாட் வருதா எமோஷன் வருதா, எப்படி அது ரெண்டே எப்படி இது பண்ணிக்க? செயல்களை தள்ளி போடுதல், அதை எப்படி அதுல இருந்து விடுபடுறது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. செயல்களை தள்ளி போடாம இருக்கிறதுக்கா, இல்ல தள்ளி போடும் பழக்கத்துல இருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறது? செயல்களை தள்ளி போடுறது எந்த எந்த மாதிரி வேலையை சொல்றீங்க நீங்க? இப்போ நமக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு, புரியுது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். செயல்களை தள்ளி போடுதல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பகவத் பாதை வந்து எவ்ரி மந்த் 10th அப்ப நம்ம போஸ்ட் பண்றோம், 10th பண்ணி ஆகணும். எங்களுக்கு கடையில பிசினஸ் சரவணுக்கு இருக்கு, அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறோம். 20th வரும், ஐயா கிட்ட இருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்துடும். அப்புறம் சரவணன் கொஸ்டின் ஆன்சர் சொல்லணும், ஜென் கதை ரெடி பண்ணணும், மீதி மேட்டர் ரெடி பண்ணணும். நான் தள்ளி போட்டுட்டே இருப்பேன் மீதி வேலையினால, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இதுக்கு பகவத் பாதை மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒன்னாம் தேதி அவங்க டைப் பண்றவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன வரல அப்படிம்பாங்க. ஐயோ, இன்னும் இருக்கிறதே என்ன பத்து நாள் தான் இருக்கு, நான் டைப் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இவ எப்ப அப்பதான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பேன். நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது ஏதோ நமது ஆர்வத்தின் காரணமாகவோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது மட்டும் நம்ம தள்ளி போட மாட்டோம். அப்ப என்னன்னு எவ்வளவு நேரம் நைட்டு உள்ளார முடிச்சு கடைசி ஒரு 5 days அது இல்லாம நான் வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் பகவத் பாதை வந்து எப்படி ஒண்ணு ஃபில்லப் பண்ணி அனுப்பணும்னு இது வரலாம் ஒரு தடவை கூட பண்ணது கிடையாது. ஏன்னா அதுல ஆர்வமும் இருக்கு, அது ஃபுல் ஃபில்லாவும் இருக்கணும், ரொம்ப வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ லாஸ்ட் 5 days கடைசியா ஒரு 15 வந்து வேற வேலையை பார்த்துட்டு இருந்தா தள்ளி போட்டுட்டு தான் இருக்கும். அந்த 5 days தள்ளி போடுறதுக்கான இடமே கிடையாது. நீ காலையில 5 கூட உட்காந்து அதை வந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும், கேள்வி பதில் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து படிச்சு பார்த்து இந்த மாதிரி மாத்தி போட்டோம் அவங்களுக்கு புரியும் அப்படின்லாம் யோசிப்போம். ஸோ எப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்ப தள்ளி போடுதல் நடக்காது. வழியே இல்லங்கும்போது முக்கியத்துவம் இழக்கும் தோறும் எல்லாம் தள்ளி போடுதல் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது முக்கியத்துவம் கொடுக்கறதுனா என்ன? இப்போ நான் ஒரு சரி கொரோனா டைம்ல புக்ஸ் படிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்கேன் சரிங்களா. அதை அதை வந்து நான் புக்ஸ் படிக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் தான், ஆனால் வந்து படிக்கிறது இல்லை, மொபைல் ஈர்த்ததுனால மொபைல் பக்கம் போறது. அப்போ நான் புக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா இதுல என்ன எப்படி பண்ணலாம்? என்னன்னா மனசுனா என்னன்னா இந்த லீவ் இருக்கு,
உங்களுக்கு மனசு வந்து புக் படிக்கலாங்கிற எண்ணத்தை காட்டுது, இல்ல டிவியில டிவி பார்க்கலாங்கிற எண்ணத்தை காட்டுது, இல்ல நிறைய படம் எல்லாம் இருக்கு நம்ம பார்க்காத விட்டு போன படம் எல்லாம் இருக்கு மொபைல்ல வந்து பிரைம்ல பாக்கலாம் இதுல பாக்கலாங்கிற எண்ணத்தை, அது நாலஞ்சு எண்ணத்தை காட்டுது. நீங்க முடிவெடுக்கிறது எதுக்கு முடிவெடுக்கிறீங்களோ அந்த செயல் தான் செய்வீங்க. நம்ம அறிவு பூர்வமா முடிவு, நம்ம புத்தி முடிவெடுக்கிறது இல்ல, இல்ல இந்த வேலைதான் கரெக்ட்னு எதை முடிவு பண்றீங்களோ அந்த வேலையை கண்டிப்பா செஞ்சிருவீங்க. முடிவெடுக்காதது எல்லாத்தையும் கேட்டது மனசு. நீங்க இல்ல கண்டிப்பா புக் படிக்கிறோம் இதுதான் ஃபைனல் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தள்ளி போட மாட்டீங்க, கண்டிப்பா படிப்பீங்க. முடிவு எடுக்காத வரை அது ஆசிரியர் சொல்றதா இருக்கும், தள்ளி போட்டுதான் இருப்பீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்தி வந்து இன்டலெக்ட் தான் முடிவு எடுக்கணும், புத்தி தான் முடிவு எடுக்கணும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன் நானு. ஸ்ட்ராங் இல்லனா அது மனசு தான், ஸ்ட்ராங்கா இருந்தா தான் புத்தி. புக் படிச்சா என்ன வருமானமா வரும்? இருந்தாலும் ஒரு சந்தோஷம் வருமா இல்ல, ஏதோ ஒரு மாதிரி சம்பளம் வருமா, அப்படிலாம் ஒண்ணும் வர போறது இல்ல. இல்ல பிராக்டிக்கலா சொல்றேன், புக்குங்கிறது நாம ஒரு ஒரு தெரிஞ்சுக்கலாம்னு படிக்கிறது தானே தவிர, இப்ப வந்து இது படிச்சா இந்த மாதிரி சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற வழி இல்ல. நமக்கு உண்மையில பணம் வழி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம படிச்சு தான் தருவோம். அது வந்து நிர்பந்தத்தினால படிக்கிறது, அது வேற கட்டம். இது வந்து புக் படிக்கிறதுங்கிறது இப்ப உங்களுக்கு இப்பதான் நீங்க முத முதல்ல இந்த புக் வாங்குறீங்கன்னா நீங்களும் சீரியஸா படிப்பீங்க. படிச்சிருக்கோம், ரெண்டாவது ரிப்பீட் தானே விட போறீங்க அப்பதானே, ரெண்டாவது ரிப்பீட் தானே அது. அப்படிங்கும் போது ஒரு படத்தை ரெண்டாவது தடவை பார்க்கும்போது என்ன பெரிய ஆர்வம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரமாவது புக்கை படிக்கிறதுங்கிற மாதிரி நீங்களே ஒரு டைம் ஒரு படம் பாக்குற மாதிரி நம்ம டைம் பிக்ஸ் பண்றோம்ல டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரமாவது ஒரு புக்ஸ் ரீடிங்க்கு நம்ம ஒதுக்கிக்கலாம். ஏன்னா ஒரு பரபரப்பான வேலை ஒண்ணு இல்ல, அதனால ஒரு 2 hours புக்ஸ் ரீடிங் வச்சுக்குவோம். அப்படின்னு மாதிரி வச்சுட்டீங்கன்னா முத நாள் வந்து 2 மணி நேரம் வச்சுக்கிட்டா ஒரு 1 மணி நேரத்
வரை ஏறும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக ஆக ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி அப்புறம் ரெகுலரா ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்க படிக்க ஒரு புக்குங்கிறது வெகு இன்னும் அந்த டெய்லி அந்த அப்டேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், நல்லா போறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கா முடிவெடுங்க, அந்த ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வேற வழி இல்லைன்னா எடுக்கலாம், வழி இருக்கனா எடுக்காம இல்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து மியூசிக் கீபோர்டு வாங்கலாம் பழகறதுக்காக சரி பண்ணுக்காக யூஸ் வாசிக்கலாம்னு தான் வாங்குறேன். பாத்தீங்கன்னா அதை வாங்கி வச்சு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டுறேன், ஆனா மைண்ட் வந்து உள்ள சொல்லிட்டே இருக்குது நீ வந்து வாசிக்கல அப்படிங்கிற மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா புக்கு வாங்கி வச்சு படிக்கலன்னு உள்ள மைண்ட் சொல்லிட்டேதான் இருக்குது, ஆனா ஒரு என்ன ஆகுது உடனே நான் என்ன நினைக்கிறேன் ஒரு லூப் மாதிரி ஆகுது. என்ன லூப்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஏன் மைண்ட் இப்படி சொல்றது நம்மளால படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மூலியம் அந்த செயல் நடக்க மாட்டேங்குது. இது எப்படி டீல் பண்ணுது? அது இல்லாம நம்ம நம்மளால உயிர் வாழலாம் ஜாலியா இருக்கலாம், அதனால தேவையில்லாம முடிவு பண்ணி அத்தியாவசிய தேவையதான் எப்படி பண்ணிருப்பீங்க. அதான் அத்தியாவசியம் இல்லங்கறதுதான் நீங்க வந்து அத்தியாவசியம் இல்லங்கறதுதான் நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே குறிக்குது. அத்தியாவசியமா இப்ப இதே வேற ஒரு முக்கியமான வேலையை ஏதாவது தவற விட்டுட்டீங்களா சொல்லுங்க பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வீடியோ வந்து பண்ணனும் நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ பண்ணனும் இத 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 வேணாம்னு சொல்லிட்டு அது கட்டாயத்துல நானா தான் பண்ணேன். அதுதான் இத வேணாம்னு வெச்சது செய்ய வெச்சது யாரு? நான் தான் செஞ்சேன். அந்த இன்ட்ரஸ்ட் கட்டாயம் இருக்கணும் அவசியம் இருந்தா செய்வோம்னு அர்த்தம். அப்படிதானே செய்வோம். அப்ப நம்மள போர்ஸ் பண்ணி செய்ய கூடாது வைக்க கூடாது, போர்ஸ் பண்ணா மைண்ட் வந்து தப்பிச்சு கூட தான் பாக்கணும். ஐயா கூட சொல்லியிருக்காரு செய்ய வேண்டியத செய்யாம இருக்காங்க. தேவையானதுல லயம் ஆகணும், எது தேவை பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம சின்ன வயசுல பேரண்ட்ஸ் நம்ம வளர்த்தி இருக்காங்க அவங்க செஞ்ச ஒரு இதனால ஒரு கட்டுப்பாட்டுல நான் வளர்ந்துருக்கோம்னு வச்சுக்கீங்களேன் அது வந்து இப்ப பெரியவனான பின்னாடி நீங்க அன்னைக்கு பண்ணதுனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு அந்த மாதிரி ஒரு அவங்க மேலயா பெற்றோர் மேலயா ஆமா ஆமா அந்த வெறுப்பு வந்து எப்படி அதாவது இது எப்படி இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறது வெறுப்புங்கிறது ஒரு உணர்வு தானே ராஜேஷ் ஒரு வெறுப்புல நான் வந்து அவங்களை திட்டுறதோ பேசுறதோ அவங்களை வந்து சண்டை போறதோ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்றது அதே இல்ல இப்ப நீங்க அவங்களை பார்த்த உடனே ஒரு வெறுப்புணர்வு வந்து அன்கான்சியஸா வந்தா தப்பு இல்ல நாம இப்படி பேசுறதுனால ஒண்ணும் நடக்காதுன்னு உங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருச்சுன்னா பிறகு அந்த வெறுப்புணர்வை கீழே விட்டுட்டு எப்படி பிசிக்கலா கரெக்டா ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணும் அப்ரோச் பண்ணுங்கிறது ரெண்டாவது உங்களுக்கு வந்துருந்தானே அந்த நிதானம்ங்கிறது வந்து ஒரு வரமாட்டேங்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்ல உங்களுக்கு இப்ப அவங்ககிட்ட வந்து தெரிஞ்சே வெறுப்புணர்வோட இருக்கிறீங்களா இல்ல தெரியாம வெறுப்புணர்வோட நடந்துக்கிறீங்களா தெரியாம தான் வெறுப்பு வருது போது நம்ம வந்து வெறுப்பு வெளிக்காட்டிடுறேன் சண்டை போடுறோம் சரி அப்போ வந்து ஏன்டா அப்படின்ட்டு வருத்தம் வருது அப்புறம் அது பெருசா வருத்த எடுத்துக்கிறது இல்லைன்னு வைங்களேன் தொடர் கதை மாதிரி ஆயிட்டு இருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு பிடிக்காத நமக்கு ஒரு துரோகம் பண்ணவங்க கூட அவங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு அவங்க கூட ஒரு இதா இருக்கிறாங்க இணக்கமா இருக்கிறாங்க அது நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது நீ அவனுக்கே வந்து ஏன் எனக்கு பிடிக்காதவங்க கூட போய் நீ வெறுக்கிற எனக்கு துரோகம் பண்ணவங்க கூட போய் நீ இது பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால மேலும் மேல அவங்க மேல வெறுப்பாயிருக்கீங்க ஆட்டி வைக்கிறபடி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறதே தப்பு தானே ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்குது இல்ல ஆமாங்க அவங்களும் அவங்க பிடிச்ச மாதிரி இருப்பாங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருப்பாங்களா அவங்க பிடிச்ச மாதிரிதான் நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்களா இல்ல அப்புறம் நீங்க அவங்களோட அவங்களோட டீல் பண்ணும் போது எப்படி இணைஞ்சி ஓரளவுக்கு மேக்சிமம் ஏன்னா அவங்க வேற நீங்க வேற எல்லாருமே செப்பரேட் செப்பரேட் தானே எல்லாருமே தனித்தனி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவிதான் செஞ்சுக்க முடியுமோ தவிர ஒருத்தருக்குள்ள போது ஒருத்தர் சரி பண்றதோ மாத்துறதுங்கிறது என்னைக்குமே சான்ஸே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது வேற நான் சொல்றது மியூச்சுவலா நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்பா அம்மாங்கிற முறையில நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க பையங்கிற முறையில அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இது வேற விஷயம் அவங்க வந்து நீங்க பிடிச்ச மாதிரிதான் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க பிடிச்ச மாதிரிதான் நீங்க இருக்கணுங்கிறது சாத்தியமே கிடையாது இருக்க முடியுமா பிராக்டிகல் அப்படி இருக்கவே இருக்கலையே அப்படி பிராக்டிகலா இருக்கவே முடியாத ஆமா ஆமா அப்போ நமக்கு அவங்க துரோகம் பண்றவங்க கூட நம்ம அவங்க போய் பழகிறாங்க அதனால நமக்கு பாதிப்பு வருது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றது இல்ல அவங்க பழகிறது உங்களுக்கு பாதிப்படையுதுன்னு சொல்றீங்களா வெளியில பொருள் மெட்டீரியலா இருக்கிறத சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அக உணர்ச்சிக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவுதான் சமாச்சாரம் மெட்டீரியல் வகையில நீங்க உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு நீங்க எப்படி சேஃப்கார்ட் பண்ணுமோ பண்ணி வச்சுக்கீங்க இப்போ அடுத்தது நிதானம்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றதுங்களா அது இப்படி நம்ம ஏதாவது நேச்சுரலா வர்றது தான் ஆட்டோமேட்டிக்கா வர்றது ஃபர்ஸ்ட் எமோஷனல் வந்து தான் நிதானம் வருது அவ்வளவு எடுத்தோடனே நிதானமா இருக்கிறதுங்கிறது சான்ஸே கிடையாது அன்கான்சியஸ்க்கு அப்புறம் தான் கான்சியஸ் அந்த மாதிரி எடுத்த உடனே ஒரு சூழ்நிலையில நிதானமின்மையில இருந்து தான் நிதானத்துக்கு வருது அவ்வளவுதான் நிதானமாவே எடுத்த உடனே அணுகிறதுங்கிறது கிடையவே கிடையாது பாத்தீங்கன்னா ஒரு ஓவியம் வரையணும்னு நினைக்கிறேன் சரி மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீ வரைஞ்சா சரி வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி வரைய முடியல இப்படி வரைய நீ வரைஞ்சா தப்பாதான் வரைவ அப்படி இப்படி அவங்க எல்லாம் நல்லா வரையறாங்க கம்பேர் பண்ணிட்டு நம்மள வரைய விடாமே பண்ணிட்டு இருக்குது இதுக்கு வந்து நான் எப்படி டீல் பண்ணுவேன் நீங்க வரையணுமா வேணாமான்னு முதல்ல முடிவெடுத்துருந்தோம் அதுல ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது வந்து புத்தி எடுத்த வாட்டி நீங்க வரைய ஆரம்பிக்கிறீங்க வச்சுங்க
அப்பயும் மனசு வந்து அவங்களது மாதிரி வராது இவங்களது மாதிரி வராதுன்னு அது அதாவது மனசு வந்து பல ஆக்சிலேஷன்ல எப்பவுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதுல ஒரு முடிவெடுத்து வரையலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க வரைய ஆரம்பிச்சிட்டீங்கனாலும் அப்ப வந்து புத்தி தன்னுடைய முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சது. ஆனாலும் மனசு என்ன பண்ணுன்னா மாசே படம் மாதிரி வராது இவரு படம் மாதிரி வராது ஒன்றது வந்து ஓன் டிராயிங் வேற மாதிரி தான் இருக்கும். அது என்ன வேணாலும் மனசு சொல்லிட்டு போட்டு புத்தி பூர்வமா நாம் எடுத்து வரையணும்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம வரையறது நம்ம வேலை. அதோட நம்ம பாத்துட்டு நம்ம வரைய தொடங்கிட்டா அதோட நம்ம பார்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப மனசுக்கு பக்கம் நம்ம கீழே இறங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அப்படி நீங்க புத்தி பூர்வமா முடிவு பண்ணீங்கன்னா மைண்ட் ஹெல்ப் கூட பண்ணும் என்னென்ன டூல் வச்சு செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க இதுதான் செஞ்சாலும் ஒரு வழி இல்லைன்னு வரும்போது உங்களுக்கு ஹெல்பிங் நீங்க முடிவெடுக்க வேண்டியது உங்க கேட்டு முடிவெடுத்துட்டு நீங்க வேலையில இறங்கிட்டீங்கன்னா மைண்ட் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு. நேத்து கூட சொன்னாங்கல்ல அதாவது மனசுக்கு பின்னாடி புத்தி போயிட்டு இருந்தது பழசு இப்ப வந்து புத்தியோட செயல்பாட்டுக்கு மனசு வந்து உதவி செய்யற தன்மைக்கு வந்துடும் அப்படிங்கறதுதான். இப்ப ஜெயமணி வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இதை வச்சுக்கிட்டே என்ன நல்லா வரும் ஒரு வெளி அட்மாஸ்பியர் நாம அந்த டிராயிங்க்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது அதுக்கெல்லாம் கூட மனசு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றது தான் ஜெயமணி. அது ஓகே அதை நான் இது பண்ணிருக்கேன் இல்லாத மாதிரி முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும். அதுதான் எப்படி மாத்திக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா என்ன பயிற்சி எல்லாம் கிடையாது இல்ல உங்களுக்கு ரொம்ப ஆக்சிலேஷன்ல இருந்தா ஐயா சொல்லுவாங்கல்ல அந்த சர்வரோபத்தியானம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க அது ஒரு மனச வந்து ஒரு சமநிலை பண்ணி தரது ஒரு ஹெல்பிங்க ஐந்து புலன்களும் அன்பேலன்ஸா இருக்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறது ஒரு வாய்ப்பு வரும் அது வேணா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாபுலன் சார் கூட சொல்லியிருப்பாரு அதாவது பெயர் வைக்காம டீல் பண்ணணும் மைண்ட வந்து எதுக்கு அது பேர் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க அதாவது எமோஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அத பத்தி பாபுலால் சார் சொல்லுங்க முத்துலட்சுமி உங்களோட பதில் சொல்லணும்னு விரும்புறாங்க அவங்களை அன்வைட் பண்ணிருக்கேன் முத்துலட்சுமி நீங்க பேசலாம். ஓகே சார் இந்த கேள்விக்கு இல்ல அவர் இதுக்கு முன்னாடி கண்டினியூஸா கேட்டுட்டு வந்த கேள்விக்கும் புத்தினா என்ன மனம்னா என்னன்னு புரிஞ்சுகிட்டாருன்னா இன்னும் தெளிவா வந்து எல்லா கேள்விகளுக்குமே அவருக்கே ஒரு தெளிவு வந்துடும். சோ மனம்னாலும் எண்ணம் தான் புத்தினாலும் எண்ணம் தான் இந்த ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். சோ மனம்ங்கிறது எண்ணம்னா என்னன்னா நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ ஒவ்வொரு காட்சி பார்க்கும் போதும் அதுல நமக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இப்படி அது அப்படி இதை இப்படி செய்யலாமா அது அப்படி செய்யலாமான்ட்டு எண்ணமா வந்துட்டே இருக்கும். ஆனா எல்லா எண்ணத்தையும் எடுத்து நம்மளால பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ ஒரு எண்ணத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றோம். சோ அதுவும் ஒரு தாட் அந்த தாட் அதுக்குதான் புத்தின்னு சொல்றோம். பட் இங்க என்ன பண்றோம்னா எண்ணங்கள் நிறைய அப்படி பாக்குற காட்சியெல்லாம் எண்ணங்களை கொண்டு வரும்போது கான்சியஸா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அந்த டெசிஷனை தான் நம்ம புத்தின்னு சொல்றோம். இப்ப டெசிஷன் எடுத்ததுனாலேயே இனிஷியலா பாத்தீங்கன்னா மனசு வந்து எப்பவுமே வந்து தன்னோட வேலையை நிப்பாடாது. நம்ம அந்த ஒரு ஒரு இதை சூஸ் பண்ணிட்டோம் பல இதுல அப்ப ஒண்ணு சூஸ் போது மத்ததுக்குள்ள ஆப்ஷன்ஸையும் அது கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை குறை கண்டுபிடிக்க வேணாம் ஏன்னா அது அப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணும். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா எண்ணத்துக்கு அப்புறம் உணர்ச்சியா உணர்ச்சிக்கு அப்புறம் என்னமானா ஒரு காட்சி தெரியுது தெரியற காட்சி வந்து உங்களுக்கு எண்ணமா வந்தாதான் அது உணர்ச்சியவே கொண்டு வருது. ஆனா எப்பவுமே எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கு மனசு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. புத்தியா முடிவை எடுத்தாலும் மனசு வேலை செய்யதான் செய்யும் எண்ணமா தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம முடிவு என்ன எடுக்கிறோம்னா என்ன என்ன வேணா இருக்கட்டும் நான் தான் உன்னை சூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு அதுல தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மனசு பல இதை காமிச்சாலும் அது அதோடையும் போராட மாட்டோம். சோ எப்பவுமே எல்லா கேள்விகளுக்கும் பின்னாடி இந்த மனசு எண்ணங்களா வந்து காமிக்கிறத நோக்கியே தான் கேள்விதான் இருக்கு. முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம முடிவு எடுத்தாலும் மனசு காமிக்காமலாம் இருக்காது மனசு எல்லாத்தையும் காமிச்சுட்டே தான் இருக்கும் அதுதான் அதோட வேலை. எனர்ஜி சப்ளை எங்க வருதுன்னா அந்த காமிக்கிற மனச நீங்க கண்டுக்காம சரி நீ என்ன வேணா காமிச்சுக்கோன்னு முடிவு எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து செய்யற வேலைக்கு ஃபோக்கஸ் வந்துடும்.
சோ இப்போ இங்க இருந்து நான் பெங்களூர் போறதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு சொன்னா, நான் வீட்டுல இருந்து ஓ பெங்களூர் நான் இப்ப போயிடுவேனா, நினைச்ச மாதிரி 5 மணிக்கு நான் அங்க போய் ரீச் ஆயிடுவேனா, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிடுவேனான்ட்டு மனசு வந்து எண்ணங்களை கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ஆனா அதையே எண்ணி நான் அந்த இடத்துல தேங்கி உட்கார்ந்துட்ட போறது இல்ல. நான் அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, நான் அதை நோக்கி பஸ் எடுக்கிறேன், கார் எடுக்கிறேன், ட்ரெயின் எடுக்கிறேன், பேக் பண்றேன், எல்லாமே செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா இந்த செயல் நடக்கும் போது மனசு வந்து கொண்டு வந்துட்டே இருக்கும், இப்படி ரீச் ஆயிடுவோமா, ஐயோ இங்க டிலே ஆகுது. இது வந்து அதோட டியூட்டி, அதை அப்படி காமிச்சுட்டே இருக்கிறதா அதோட நேச்சுரலான ஃபங்க்ஷன். சோ இத காமிக்கிறத சீரியஸா எடுத்துக்கிறீங்க அங்கதான். சோ மனச வந்து சீரியஸா எடுத்துக்கவே வேண்டாம். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுக்காக ஏதாவது ஒண்ணு காமிச்சதுன்னா நீங்க அதுக்கு மட்டும் அத நம்பினா போதும் அப்படிங்கறதுதான் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார், பாபுலால் சார் ஏதோ கேட்டாங்க. இதுக்கு ராஜேஷ் வெறும் சிம்பிள் தான் உங்களுக்கு. நீங்க ராத்திரிக்கு எத்தனை மணிக்கு நினைச்சீங்க இந்த வீடியோ பண்ணணும்? பின்னாடி பேர் வைக்காம எதை டீல் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா? அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் கில்ட் ஆகற அப்படிங்கும் போது நீங்க இல்ல 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 நான் வந்து எதுக்காக சொல்றேன்னா, முதல்ல வந்து ஒன்ன புரிஞ்சுக்க, முதல்ல ஞானம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஞானம்னு நீங்க மனசுல ஒரு ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, முதல்ல வந்து அதை கொஞ்சம் ஒரு அவுட்டரா புரிஞ்சுக்கீங்க, இதுதான் ஞானம்ங்கிறது. அதுக்கப்புறமா கடைசியில வந்து ஒரு பேரை கொண்டாந்து வச்சுக்கீங்க, இதுதான் ஞானம். அதான் அந்த அந்த உள்பட்ட கருத்து இருக்கு இல்லையா, கருத்து வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி வேர்ட். இல்லாட்டி நீங்க வேர்ட்ல தான் தொங்கிட்டு இருக்கு. அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க, மெயினா புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கீங்க, பேரு கொஞ்சம் அப்புறமா வந்தா கூட பரவாயில்ல. அதான் சொன்னேன், பரவாயில்ல. இன்னைக்கு என்ன காட்டாறு காட்டாற்று வெள்ளம் மாதிரி கேட்டுட்டீங்க நீங்க, பரவாயில்ல கேட்டு போட்டு கேளுங்க. பரவாயில்ல ராஜேஷ், ரொம்ப தயக்கத்திலிருந்து இவ்வளவு தூரம் பேசினதே ரொம்ப நமக்கு மகிழ்ச்சி. முகம் காமிக்காம இருந்தாரு, அப்புறம் முகம் காமிச்சாரு, இப்பதான் ராஜேஷ் தெரியுது. இப்ப இவ்வளவு தூரம் இதுதான் இதுதான் சேஞ்ச். என்ன பொறுத்த மட்டும் நீங்க வந்து இப்ப இந்த ஹேங்கவுட்டுக்கு வந்தப்ப ரெண்டு நாள்ல நீங்க எப்படி இருந்ததுக்கும், அடுத்தது ஒரு வீடியோ அந்த ஜூமுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு பிறகும் இப்ப அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் பேசுனீங்க, இப்ப பேசுறீங்க. இப்ப இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் என்ன சும்மா சரளமா கேள்வி நீங்க போட்டு சரவெடி மாதிரி வரிசையா தொகுத்து டக்குன்னு கேட்குறீங்க. இப்ப இந்த அளவுக்கு ஏதோ நம்ம சொல்றது, இப்ப இந்த இது கூட ஆரம்பிக்கும் போது கூட நீங்க எப்படி வந்திருக்கீங்க, இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா கேக்குற அளவுக்கு மாறிருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் கொஞ்ச நேரம் நம்ம செயல்பட செயல்பட அந்த எமோஷன் பிளாக் எல்லாம் கொஞ்சம் பிரியாடி போச்சுன்னா அவங்களுடைய ஒரிஜினல் வந்து நம்ம முன்னாடி வரும். அவ்வளவுதான். சரி, நான் இந்த தூக்கத்தோட ஒரு கேள்வி கேட்டுட்டு கேள்வியை முடிச்சிடலாமா? அவரு ராமகிருஷ்ணனுக்கு நாளைக்கு தான் சான்ஸ், 12 மணி ஆச்சு. தூக்கம் வந்து சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொன்னாரு குமார். ஓகே,
சவுண்ட் ஸ்லீப்